ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஃப்ரீ ஃபயரில் நம்ம வந்து டாப் அப் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரீடம் கோடு மூலிமா நம்ம வந்து எப்படி வந்து டாப் அப் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் விளையாடவங்கிட்ட நிறைய பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, கூகுள் பே இருக்காது. அதனால் வந்து ரீடம் கோடு மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மற்ற மொபைல்லேருந்து கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து டாப் அப் பண்ண முடியும். இந்த மாதிரி 10 ரூபாய் ஆஃபர்லாம் நிறைய பேர் எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து விட்டுருவீங்க. ஈஸியாக மற்ற மொபைல்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து, அதாவது உங்கள் டேடி அண்ணன் யார் மொபைல்லேருந்து கூட நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய ஐடிக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிளாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த ஆஃபர் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆஃபரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வந்து ஆஃபர் வரும். இப்போது இந்த மேலே 10 ரூபான்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும். பண்ணால் தான் நம்ம வந்து இதில் வந்து பேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாப் அப் வந்து ரீசார்ஜ் வந்து ஈஸி ஆகும். ஓகேவா, இந்த ஜிமெயில் ஐடியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போது யார் மொபைல்லேருந்து வேணாலும் நீங்கள் வந்து கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இங்கே ப்ளே ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் கீழே இருக்கும், இதில் இருக்கும் ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா மொபைல்லையும் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும். இப்போது இங்கே லிங்க் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா இங்கே லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிங்க் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லிங்க் அக்கௌண்ட் இல்லை, அது இமெயில் ஐடி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்டர்ப்ரைஸ் வரும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து பேமெண்ட் மெத்தடில் என்ன ஜிமெயில் ஐடி பார்த்தோமோ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஜிமெயில் ஐடியை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். அக்கௌண்ட்டோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க, ஏதாவது உங்கள் நேம் வந்து கூட கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய நேம் வந்து கொடுத்துட்டேன். இப்போது இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போது இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மேக்ஸிமம் வந்து 10 ரூபாயிலேருந்து கூட நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய் நம்ம வந்து பையின் இருக்குல்ல, கூகுள் பேயில் எப்படி வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு காசு அனுப்புமோ அதே மாதிரி தான் 10 ரூபாய் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும், உங்களுடைய சீக்ரெட் நம்பர் கொடுத்து, அவ்வளோதான். அங்கே யூஸ் கோடு அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய, அதாவது எந்த மொபைலில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்களோ அந்த ப்ளே ஸ்டோருக்கு போய் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த யூஸ் கோடை வந்து எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே வெளியே வந்துருங்க. உங்களுக்கு ஒரு ஜிமெயில் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ரீடம் கோடு வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அந்த கோடை என்ன செய்கிறீங்க அப்படின்னா அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அது இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் உங்கள் மொபைலில் அனுப்பிச்சிருக்கலாம். அனுப்பிச்சிட்டு அப்படியே வந்து அதை காப்பி பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த 10 ரூபீஸ் மேலே வந்து அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா ரீடம் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த கோடு வந்து காப்பி பண்ணோம் இல்லையா, நீங்கள் எது வேறு மொபைல்லேருந்து அமுச்சு கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அந்த கோடை காப்பி பண்ண கோடை அந்த என்ட்ரு கோடு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோன்னா அங்கே ரீடம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ரீடமை வந்து அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் பே பேலன்ஸ் வந்து 10 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒன் டேப் இருக்குல்ல கிளியில், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் டேப் பை இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 200 டைமண்ட் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான், இது போல் தான் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கம் நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.